ஏய் என்ன உன் முகத்தில் எவ்வளோ பெரிய பரு? முகம் இருந்தால் பரு இருக்க தானே செய்யும். சே சே சே, எவ்வளோ அழகான முகத்தில் அசிங்கமாக ஒரு பருவா. வெயிட். என்ன பண்ண போறீங்க? ஃபேஷியல். இந்த அழகுக்கு அழகு சேர்க்க போறேன். வா. என்ன? அங்க பாருங்க உங்க தம்பிய. நேத்து கல்யாணம் ஆனவர் பொண்டாட்டி அழகா இருக்கணும்னு அவர் என்னெல்லாம் செய்யறாரு. நீங்களும் இருக்கீங்களே, எனக்கு நீங்க ஃபேஷியல் பண்ணலனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு ஃபேரல் லவ்லியாவது வாங்கி கொடுத்துருக்கீங்களா? அவன் பொண்டாட்டி அழகா இருக்காடி, அதனால ஃபேஷியல் பண்ணி அழகு பாக்குறான். உன் மூஞ்சி தான் டெய்லி நீயே கண்ணாடியில பாத்துட்டு இருக்கிய. ஓடி போய் வேலையை பாருடி. என்னதான் மேக்கப் போட்டாலும் கழுத குதிரையாகாது. என்ன அழகா சாம்பிராணி போக போடுறாங்க! இந்த முடிக்கு சாம்பிராணி போக போட்டா என்ன, போடலனா என்னடி? கொஞ்சம் போதும் போதும் என்னம்மா கொஞ்சிக்கிறாங்க, கொடுத்து வச்சவங்க. உனக்கும் இதே மாதிரி ஓட்டணும்ல. போ. இந்தா சாப்பிடு. என்னங்க இது? என்னடி அவங்க ரெண்டு பேரும் வெள்ளக்கார மாதிரி கான்ஃப்ளெக்ஸ் சாப்பிடுறாங்க, அத ஸ்டைலா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊட்டி சாப்பிட்டுக்கிறாங்க. நீ தின்ற தின்னு இப்படி தான பண்ண முடியும்? மாட்டுக்கு பருத்தி கொட்ட புண்ணாக்கா காட்டாதான் முடியும், ஊட்ட முடியாது. ஊட்டி விடணுமா? நந்தினி, நந்து, இதோ வந்துட்டேன். நந்த், யா, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? நான் வெளியே போகும்போது நீ எதிர வரணும், உன் முகத்துல முழிச்சுட்டு தான் நான் வெளியே போவேன்னு சொன்னேன்ல. ஐயோ சாரிங்க, மறந்து போயிட்டேன். என்ன சாரி? சரி வா. கம், ஹரியா, ரெடியா? ரெடி. கண்ணை மூடட்டா? வரட்டா? வாங்க. கண்ணை துறக்கவா? பாய். பாய் பாய். என்ன அதே மாதிரி பண்ணி தொலைக்கணுமா? வந்து தொலை. என்ன கண்ணை மூடவா? வரவா? வாங்க. ஐயோ கண்ணை திறந்துடாதீங்க. அம்மா, ஐயோ. இப்ப தரங்க. மெதுவா சொன்னதா என்னவா? மூதேவி, உன் மூஞ்சிக்கு இது போதண்டி.
சார் ரோட்ல ஒரு ஓரமா தான் போயிட்டு இருந்தாரு, ஒரு ஆட்டோக்கார வந்து இடிச்சிட்டான். காலையில யார் முகத்துல முழிச்சாரோ? என்னங்க இங்க ஒருத்தன் குத்துயிரும் கொலையுரமா கிடக்குறான், அவனை பத்தி கேட்காத, ஸ்கூட்டரை பத்தி கேளு. அப்பதானே நான் சினிமா போகும்போது நீ பின் சீட்ல உட்காந்து ஈன்னு பல்ல இழிச்சிட்டு வர முடியும். அவடி இது எப்படி இருக்கு? எடுங்க. இந்த ஒயிட் கலர் அசோக் நல்லா இருக்கும்ல? சேச்சா, இந்த கிரீன் தான் நல்லா இருக்கும். ஐயா, கிரீன் கலர் பிடிக்காது. இந்த மாதிரி ஆலிவ் கிரீன் ஷர்ட் அவர்கிட்ட இல்லை, அவருக்கு இதான் பிடிக்கும். இல்லை இல்லை, ஒயிட் தான் அவன் ஃபேவரட், இதான் பிடிக்கும். பார்க்கலாமா? பார்க்கலாம். என்ன பெட்? 100 ரூபா. ஓகே ஓகே. என்னங்க? என்ன இங்கே வாங்கல? என்ன இன்னும் உங்கள் செலெக்ஷன் முடியலையா? ஒன்றும் இல்லைங்க, இந்த கிரீன் கலர் ஷர்ட் நான் எடுத்தேன், ஒயிட் கலர் ஷர்ட் ஜூலி எடுத்திருக்கா. யார் செலெக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள். இந்த கிரீன் டிஷர்ட் எங்கிட்ட இல்லை, நல்லா தான் இருக்கு. ஆ, ஒயிட் என்னோட ஃபேவரட் கலர். ஸோ கிரீன் ஒயிட் ஒயிட் நல்லா தான் இருக்குது, ஆனால் எங்கிட்ட நிறையா இருக்குது, கிரீன் கலர் எங்கிட்ட இல்லை. ஸோ இது ஓகே, மோஸ்ட் செலெக்ஷன் தான் கரெக்ட். பொண்டாட்டியை விட்டு கொடுக்க மாட்டியா? இது பேக் பண்ணுங்க. Thank you. Just $5.99. Ah, reasonable da. It's okay. Ayyo, your handbag maranditen. Enga na edutha thuniya select panniduviyo nu bayindite irundha. Nalla vela un pondaati edutha thuniya select panniten. Yena endha pondaatikume thaandaanda purushana patti mulsa therinju vechittirukongra garvam irukum. Adha illa na aichina avanga romba upset aiduvaanga. நீ கரெக்டாக நந்தினி செலக்ட் பண்ண ட்ரெஸ்ஸே எடுத்துட்டேன். நீ மட்டும் என்னவா, நந்தினி எடுத்த ஷர்ட் நான் செலக்ட் பண்ணுன்றதுக்காக வேணும்ட்டு எனக்கு பிடிக்காத ஒயிட் கலர் ஷர்ட்டை காமிச்சு இதுதான் என்னோட ஃபேவரட் கலர் டிஷர்ட்னு சொல்கிறிய? சரி சரி, நந்தினி வர போலாமா? ம், போலாமே. ஒரு ஐஸ்கிரீம் பார்லருக்கு போப்பா. இந்த பாக்ஸ் எடுத்து கிழவீங்களா? ஷோ. ஆ, சியர்ஸ். சியர்ஸ். நானும் பார்த்தாலும் பார்த்தேன்பா, இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்க்கவே இல்லை. நீங்க ரெண்டு பேரும் எப்படி வீட்டிலேருந்து வரும்போதே பேசி வச்சுட்டு வருவீங்களா, இல்லை வந்த இடத்துல ஒன்றா பேசி செட் ஆடுவீங்களா? இல்லை, நான் செலக்ட் பண்ண துணியை அசோக் எடுக்கணுங்கிறதுக்காக நீங்கள் ரெண்டு பேரும் என்னமா ட்ராமா பண்ணீங்க. நீ என்னடானா, அவருக்கு பிடிக்கவே பிடிக்காத ஒயிட் கலரை காட்டி இதுதான் அவருக்கு பிடிக்கும்னு சொல்கிற. அவரும் இதை புரிஞ்சுக்கிட்டு நான் எடுத்த க்ரீன் கலரையும் ஓகே பண்ணுறாரு. அவருக்கு க்ரீன் கலரும் பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே என்ன ஒற்றுமை? இல்லை, அது வந்து எனக்கு பொறாமையாக இருக்குது, நான் நீயாக இருக்கக்கூடாதான்னு. உங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஷிப்பை நம்பி 100 ரூபா இல்லை 1 கோடி ரூபா பெட் கட்டலாம். ஏங்க, நான் எவ்வளோ நாளாக ஜூலிக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையாக பாருங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீங்கள் எந்த இஷ்டமும் எடுக்க மாட்டேங்கிறீங்களே. நான் என்ன தம்பி பண்ணுறது, நானும் எவ்வளவோ மாப்பிள்ளைங்க வீட்டில் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். எல்லாரும் உன்னையும் ஜூலியும் பற்றி ஊரில் தப்பாக கேள்விப்பட்டு வேண்டான்ட்டு போயிடுறாங்க. பார்ப்போம் யாராவது வெளியூர் மாப்பிள்ளை கிடைக்கிறாரான்னு. நந்தினி, நந்த் வா போலாம், லேட் ஆயிடுச்சு. ஆ, வந்துட்டேன், போலாம். என்ன நீ, ஒரு கல்யாண பொண்ணு மாதிரி மங்களகரமா புடவை கட்டிட்டு வருவேன்னு பார்த்தேன், இப்படி வெஸ்டர்ன் ட்ரெஸ்ல வந்து நிக்கிற? ஏ, இதுக்கு என்ன? இல்ல, நல்லா தான் இருக்கு, ஆனா நம்ம போறது ஒரு கல்யாண வீட்டுக்கு, அதுவும் அக்கா நாத்தனார் கல்யாணத்துக்கு. இப்படி மாடர்ன் ட்ரெஸ்ல போனா அவ்வளவு மரியாதை இருக்காது.
என்னங்க, நான் ஒன்று சொன்னால் கோச்சிக்க மாட்டீங்களே? மாட்டேன், சொல்லு. எனக்கு புடவையே கட்ட தெரியாது. என்னது, உனக்கு புடவையே கட்ட தெரியாதா? ம். அப்போ நம்ம கல்யாணம் ஃபர்ஸ்ட் நைட்லலாம் புடவை கட்டியிருந்தியே? அது எங்கள் அம்மா கட்டி விட்டாங்க. அடி பாவி, இவ்வளோ பெரிய ரகசியத்தை மறைச்சிட்டியா? சரி, உள்ள வா. வா. எதுக்கு கதவு சாத்துறீங்க? நான் என் பொண்டாட்டிக்கு புடவை கட்டி விடுறது யாராவது பார்த்தா கேவலமா நினைக்க மாட்டாங்க. நீங்க எனக்கு புடவை கட்டி விடுறீங்களா? போ, போய் ஒரு நல்ல புடவை எடுத்துட்டு வா, போ. ஐயய்யய்யய்ய, இப்படியா புடவை கட்டுவாங்க? சே 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 சே, இங்க வா. இது இதை வந்து இப்படி மடிச்சு, இப்படி, அப்புறம் இப்படி, 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 இப்படி மடிச்சு. ஏம்மா, டாக்டர் ரமேஷ்க்கு ரிமைண்ட் பண்ண சொன்னேன், ஃபோன் பண்ணியா? நல்ல வேலை நீ ஃபோன். ஹலோ, வாங்க வாங்க. ப்ளீஸ் கம், குட் ஈவினிங். ஹலோ ஹலோ ஹலோ. ஹாப்பி மேரிட் லைஃப். கங்க்ராச்சுலேஷன்ஸ். கங்க்ராட்ஸ். ஹலோ. வணக்கம். வணக்கம். வா, எல்லாரும் ஒண்ணா நில்லுங்க, வீடியோ எடுத்துறலாம். வாங்க. ஆ, இருங்க, வீடியோ எடுத்துக்கலாம். நிறைய பேர் இங்க கம்போஸ் ஆக மாட்டேங்குது, யாராவது ரெண்டு பேர் அப்புறம் ஆடுங்களா? சொல்றாருல்ல, போய் உட்கார வேண்டியதானே. நீங்க வீடியோல இல்லைன்னு யார் எடுப்போறா? என்ன அவசரம் உங்களுக்கு? முதல் பந்திலே வந்து உட்கார்ந்துருக்கீங்க. பெரிய பெரிய கோடீஸ்வரங்கள்லாம் நிறைய வேலையை விட்டுட்டு வந்திருக்காங்க, அவங்கள வெயிட் பண்ண வைக்க முடியுமா? சாதாரண வீடியோ கவரேஜ் எடுக்கிறது தானே, அப்புறமா சாப்பிடுங்க. எந்திரிங்க, கடைசி பந்தியில் சாப்பிடுங்க. ஒன் மினிட். இட்ஸ் ஓகே. ஏப்பா, இந்த இலையடு. உனக்கு கொஞ்சம் போது மேனஸ் தெரியுதா? சாப்பிட உட்காந்தவர் இப்படி பாதையில் எழுப்புறிய. நாங்களும் ஒன்றும் உன் வீட்டு கல்யாணத்துக்கு வரல, நீங்க இன்விடேஷன் கொடுத்து தான் வந்தோம். அப்படி ஸ்டேட்டஸ் பார்க்கறோம், எங்களையும் கூப்பிட்ட. இத்தனை பேர் உட்காந்துருக்காங்களே, அவங்களை யாரையாவது எழுந்திருக்க சொல்ல வேண்டியதானே? என் புருஷன் தான் உங்களுக்கு கேவலமா போயிட்டாரா? நீங்க சும்மா இருங்க. என் புருஷன் இன்னைக்கு வேணா சாதாரணமா இருக்கலாம், ஆனா நாளைக்கு நிச்சயமா பெரிய ஆளாகத்தான் போறாரு. அன்னைக்கு சொந்தம் சொல்லிக்கிட்டு நீங்க பல்ல அழிச்சுக்கிட்டு வரத்தான் போறீங்க. அப்ப வச்சுக்கிறேன் உங்களை. வாங்க போலாம்.